குளிக்காமல் திருநீர் பூசலாமா? திருநீர் எனப்படுவது மறைமுக மந்திர மருந்தாக பார்க்கப்படுகிறது. அதில் மருத்துவ குணம் இருக்கிறது. திருநீர் பல்வேறு நோய்களை போக்கக்கூடியதாக உள்ளது. திருநீர் எப்படி உருவாகிறது? அருகம்புள்ளை உண்ணும் பசுமாடு போடும் சாணத்தை உருண்டையாக்கி அதனை காய வைத்து எடுக்க வேண்டும். அதனை உமியில் மூடி வைத்து புடம்போட்டு எடுக்க வேண்டும். இப்போது அந்த சாணம் வெந்த திருநீர் என்னும் அருமருந்து தயாராகிவிடும். இப்படி தயாராவதே உண்மையான திருநீராகும். நம்மை சுற்றி நல்லது கெட்டது என பல்வேறு அதிர்வுகள் இருக்கின்றன. நம்மை அறியாமல் நம் உடலுக்குள் அந்த எல்லா அதிர்வுகளும் சென்று வருகின்றன. அருகம்புல் திருநீர் நம்ம சுற்றி இருக்கும் நல்ல கதிர்களையும் அதிர்வுகளையும் மட்டுமே உள்வாங்கும் திறனை கொண்டுள்ளது. இதன் காரணமாக நம் உடலில் பல்வேறு இடங்களில் திருநீர் ஏற்றுக்கொள்வதன் மூலம் அந்த நல்ல அதிர்வுகள் நம் உடல் ஏற்றுக்கொள்கிறது. திருநீர் உடலின் சில பாகங்களிலாவது அணிய வேண்டும் என கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நம் உடலின் மிக நுண்ணிய நரம்பு அதிர்வுகளை கொண்டுள்ள நெற்றில் அணிவது மிக மிகவும் அவசியம். நம் உடலிலேயே நெற்றி மிக அதிகமாக வெப்பத்தை உள்வாங்குவதும் வெளியிடும் பாகங்களாக இருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் நம் நெற்றியில் திருநீர் அணிவது மிக மிகவும் அவசியம். நெற்றி முழுவது நாம் திருநீர் அணியலாம் அல்லது நெற்றி பொட்டில் நாம் அணிவது அவசியம். அப்படி திருநீர் பூசும் போது சூரிய கதிர்களின் சக்தியை நம் உடலில் இழுக்க பயன்படுகிறது. இதனால் நம் உடலில் உள்ள பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக மாறுகிறது திருநீர். பசுமாட்டு சாணத்தை எரிப்பதால் திருநீர் உருவாகும். அதாவது மாடு அருகமுள் உள்ளிட்ட புல்வகைகளை உண்ணுகிறது. அதனை தன் உடலினுள் தேற்றி வைத்து பின் சாணம் போடும். அந்த சாணம் தீயிட்டு எரிக்கும் போது உருவாகும் சில ரசாயன மாற்றங்கள் நம் உடலுக்கு தேவையான நன்மையை கொடுக்க வல்லது. நெற்றி பகுதி மிக நுண்ணிய நரம்புகளை கொண்டுள்ளதால் அதை வைத்து சில மனோவசியம் செய்ய முடியும். அப்படி மனவசியத்தை தடுக்கும் மாற்றல் திருநீர் சந்தனத்திற்கு உண்டு. திருநீர் இடும்போது நல்ல கதிர்களை ஈர்த்து உடலுக்கு கொடுப்பது போல சந்தனம் நம் உடலிலிருந்து வெளிப்படும் வெப்பத்தை நீக்குகிறது. அதே வெளியிலிருந்து வரும் வெப்பத்தை தடுக்கிறது. இதனால் வெப்ப மிகுதியால் ஏற்படக்கூடிய மூளைச்சோர்வு ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. நாம் நம் விரலை நெற்றி பொட்டியில் பட்டும் படாமல் சிறிது நேரம் வைக்க வேண்டும். நம் மனம் ஒருநிலைப்படுவதை உணரலாம். அப்படிப்பட்ட மன ஒருநிலைப்பாட்டை அதிக நேரம் நீடிக்க வைக்கும் வல்லமை திருநீருக்கு உண்டு. இதனால் தியானம் செய்த மன ஒருநிலைப்பாடு பயன் சிந்தனை தெளிவு ஏற்படும். திருநீரின் பயன்பாட்டை சரியாக சொல்லி புரிய வைக்க முடியாது. அதை அனைத்து தலைமுறையினருக்கும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நிலையில்லா வாழ்வின் நிலையை உணர்த்தி திருநீற்றி அணியும் பழக்கத்தை வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக மனிதன் மிகவும் நம்பக்கூடிய கடவுள் நம்பிக்கையுடன் இணைத்தான். மதத்தை காட்டி விஞ்ஞானத்தை அதில் வைத்ததனால் இன்றும் நாம் திருநீர் அணி நல்ல பழக்கத்தை வைத்துள்ளோம். திருநீர் பூசும் இடங்களும் அதனுடைய பயன்களும் பூர்வ மத்தியில் ஞானத்தை ஈர்க்கக்கூடியது. தொண்டக்குழியில் பூசுவதால் நம் சக்தி அதிகமாகும். நெஞ்சு கூட்டின் மத்தியில் திருநீர் தரித்தால் நம் உடல் தெய்வீக அமைப்பை பெறும். எப்படி அணியலாம் திருநீரை? திருநீர் மோதிர விரலால் எடுத்து பூச வேண்டும். மோதிர விரல் நம் உடலின் பவித்திரமான பாகமாக பார்க்கப்படுகிறது. திருநீர் நாம் குளித்த பின்னர் பூசுவது தான் மிக சரியான முறை. சில விதிவிலக்காக வயோதிகம் உடல்நலக் குறைவு ஆபத்து காலத்தில் குளிக்காமல் பூசுவது தவறில்லை. நம் உடல் தூய்மையை விட உள்ள தூய்மை மிக முக்கியமானது. இருப்பினும் சோம்பலின் காரணமாக அதையே வாடிக்கையாக்கி கொள்ளாமல் இருப்பது நல்லது. திருநீர் அருமருந்து என்பதை உணர்ந்து இனியேன நம் அன்றாட திருநீர் அணிவதை பழக்கமாக மாற்றிக்கொள்வோம். ஒரு ஊரில் இரண்டு அந்தன சகோதரர்கள் வசித்து வந்தன. அதிகமான படிப்பறிவு இல்லாததால் அவர்கள் வறுமையில் வாடின. இதனால் வெறுப்புற்று அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறின. செல்வத்தை தேடும் நோக்கத்தோடு மீனவர்கள் குடியிருக்கும் கடற்கரை பகுதிக்கு வந்து சேர்ந்தன. சகோதரர்கள் இருவரும் பெரிய தலைப்பாகை சந்தன பொட்டு புத்தக கட்டு ஆகியவற்றுடன் சென்று மீனவர் மத்தியில் தங்களுடைய சோதிட புலமையை சரமாரியாக காட்டினர். பாவம், அந்த ஏழை மீனவர் இவர்கள் இருவரையும் சிறந்த ஜோதிட புலிகள் என்று நம்பிக்கொண்டு தங்கள் வயிற்றையும் வாயையும் கட்டி சேர்த்த பணத்தை எல்லாம் இவர்களுக்கு கொடுத்ததுடன் இவர்கள் வாக்கை தெய்வ வாக்காகவும் நம்ப தலைப்பட்டன. மந்திரம் என்ன, தந்திரம் என்ன, மாந்திரம் என்ன என்று சகோதரர் இருவரும் தடபுடல் செய்து ஒன்றுமறியாத அப்பாவி மீனவர்களை
நன்றாக ஏமாற்றிவிட்டனர். கொஞ்சம் நாட்களுக்கு உள்ளாகவே நிரம்ப பணம் சேர்ந்துவிடவே இருவரும் வீட்டை நோக்கி புறப்பட்டனர். கையில் கொஞ்சம் பணம் அதிகமாகவே அவற்றையெல்லாம் பொற்காசலாக மாற்றி ஒரு பையில் போட்டுக்கொண்டு நடந்தன. வழியில் சென்றபோது பணம் ஊட்டிய ஒருவர் மாற்றி ஒரு முறைப்படி எடுத்துச் சென்றனர். அவருடைய மனநிலை மிகவும் விசித்திரமாக இருந்தது. நானே இந்த மொத்த பணத்தையும் அடைந்தால் எப்படி இருக்கும்? அதற்காக என் சகோதரனை கொன்றுவிட்டால் என்ன என்று எண்ணம் தோன்றியது. உடன் பிறப்புகளான அந்த சகோதரர்கள் ஒருவரை மற்ற மிகவும் உள்ளன்போடு நேசித்தனர். அவரின் உள்ளத்தில் இருந்த ஆழ்ந்த அன்புத்தான் அவரின் மனதில் பணம் காரணமாக தோன்றிய பாவ எண்ணத்தை செயல்படுத்த முடியாமல் தடுத்து வந்தது. வீட்டின் அருகில் வந்தபோது ஒரு வேடிக்கை நடந்தது. பணமூட்டை எவன் கையில் இல்லாமல் இருந்ததோ அவன் பணப்பையை வைத்திருந்தவரிடம், அண்ணா என்னை மன்னித்து விடு, என்னிடம் பணப்பை வந்தபோதெல்லாம் உன்னை கொன்றுவிட்டு அந்த பணம் முழுவதையும் நானே அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற கெட்ட எண்ணமே எனக்கு வந்து கொண்டிருந்தது. எனவே அந்த பொல்லாத பணம் எனக்கு வேண்டாம், அது நீயே வைத்துக் கொள் என்றான். அதை கேட்ட அண்ணன் தம்பியை நோக்கி, தம்பி என் நிலையும் அதுதான். இப்போது கூட பணப்பை என்னிடம் வந்ததும் உன்னை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் தான் தோன்றியது. இப்படி நம் இருவடிய சகோதர பாசத்தையும் அழிக்க தூண்டும் இந்த பணப்பையை தூக்கி தூர எரிந்து விடுவோம், அதுதான் சிறந்த வழி என்று கூறினான். வீட்டில் அருகிருந்த குப்பைகளை கொட்டும் பெரிய பள்ளம் இருந்தது. அதில் தான் அவர்கள் தினமும் குப்பை கூடங்களை போடும் வழக்கம். இருவருமாக சேர்ந்து அந்த பணப்பை அதில் தூக்கி எறிந்துவிட்டு அதை திரும்பி கூட பார்க்காமல் நிம்மதியான மனதுடன் வீட்டிற்கு நுழைந்தன. தூக்கி போட்ட பணப்பையை எவர்களிலும் படாமல் மூட வேண்டுமே என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு தோன்றவில்லை. அதே நேரத்தில் ஊரிலிருந்து சிறிது நாள் தங்குவதற்காக வந்திருந்த அவர்களின் சகோதரி வீட்டிற்குள் சமையலுக்கு காய்கறியில் நெருக்கி முடித்து குப்பைகளை தூக்கி குப்பை மேட்டில் போடுவதற்காக வெளியே சென்றாள். வீட்டின் கொல்லைவர வழியாக சென்றதனால் சகோதரர் அவளை கவனிக்கவில்லை. அங்கே குப்பை மேட்டில் அவள் கண்ட காட்சிதான் என்ன, ஒரு பை வாய் வழிந்து கிடந்தது. அதில் இருந்த பொற்காசல் சிதறி கிடந்தன. அவள் பொற்காசல் திரட்டி அதே பையில் போட்டு கட்டி தன் புடவை தலைப்பில் மறைத்து இடுப்பில் கட்டி கொண்டாள். அன்றிரவே அதை ஒருவருக்கும் தெரியாமல் தன் கணவனிடம் சேர்ப்பித்து விட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டாள். அவள் வீட்டிற்கு வர திரும்பினாள். அதே சமயம் அவருடைய அண்ணன்மார் இருவரும் மூத்தவனை மனைவி ஏதோ வேலையாக வெளியே வந்தவள் தன் நாத்தி குப்பை மேட்டிற்கு அருகே நின்று கொண்டு ஏதோ செய்வதை கவனித்து விட்டாள். எனவே அது என்ன என்று அறியும் அவளில் அவள் அருகே சென்று இங்கே என்னமா செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால் நாத்தியின் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்தது. அண்ணே பொற்காசுகளை பார்த்து விட்டாளோ, அப்படியான இதை அவள் அனைவரும் கூறி விடுவாளே என்ற எண்ணம் அவளுக்கு தோன்றியது. கையிலோ காய்கறியினருக்கும் கூறிய கத்தி இருந்தது. சிறிதும் யோசிக்காமல் அவள் டக்கென்று அதை கொண்டு அண்ணியின் வயிற்றில் குத்திவிட்டாள். குத்தப்பட்ட மனைவின் அலறலை கேட்டு அவளது கணவன் அந்த இடத்திற்கு ஓடோடி வந்தான். அண்ணனை கண்டதம் பயத்தால் நடுநடுங்கிய தங்கை ஓட நினைத்தாள், முடியவில்லை, கால்கள் நகர மறுத்தன. உடனே தன் அண்ணியின் வயிற்றில் பாய்ச்சி அதே கத்தியால் ஓங்கி தன் வயிற்றிலும் குத்திக்கொண்டு கீழே சாய்ந்தாள். இந்த கோர காட்சியை கண்ட சகோதரர்களுக்கு ஏற்பட்ட துயரை வர்ணிக்கவே முடியாது. பெரியவன் தம்பியை பார்த்து, தம்பி பாவத்தால் இட்டிய பொருளை தூக்கி எறிந்த பிறகும் இத்தனை அனர்த்தங்கள் விளைந்து விட்டனவே என்று கூறிக்கொண்டு தலையில் கை வைத்தபடி அங்கேயே உட்கார்ந்து விட்டார்கள். பாவத்தால் சேர்க்கும் பணத்தை எந்த நிமிஷம் எவருக்கும் ஆபத்தையே உண்டாக்கும். ஆகவே நேரிய வழியில் பொருள் சேர்த்து வாழ்வதே நல்வாழ்வாகும். கல்விட்டு கலப்பணம் சம்பாதித்து விட கற்புறவிட்டு கால்பணம் சம்பாதிப்பது மேல்.